அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நாம் இப்போது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மந்த். ஸோ இந்த ஏப்ரல் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் காண இருக்கின்றோம். ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் எந்த விதமான பிளானட் சேஞ்சஸும் கிடையாது, ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் இருக்கு. அதாவது ரிஷபத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு, அதாவது 11ஆம் வீட்டுக்கு, கடகத்துக்கு 11ஆம் வீட்டில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். உங்களுடைய 10ஆம் அதிபதி தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு சேஞ்சஸ் ஆகியிருக்கிறார். இது மட்டும்தான் ஒரு பெரிய சேஞ்சஸாக அமைகிறது. அதர்வைஸ் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சரி, அப்போ தொழில்காரகன் 12ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் எந்த விதமான பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், அது தனியாக செக்டராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஷோரூமாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரிதான், ஒரு மளிகை கடையாக இருந்தாலும் சரி, எனி ஒன் பிசினஸ், நீங்கள் எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும், வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், ஃபைனான்ஸ் செக்டர் ஆகட்டும், பேங்க் செக்டர் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், எனி ஒன் பிசினஸ், நீங்கள் பிசினஸ் செய்யக்கூடியவராக இருப்பீர்களே. ஆனால் இந்த மாதம், இந்த மாதத்தை பொறுத்தவரை வரவு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. தொழில்காரகன் செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தான அதிபதி 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். அது நட்பு வீடாகவே இருந்தாலுமே கூட அந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கனாக்கா, தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும் கடகராசி அன்பர்களே. ஒரு சில செலவுகளை நீங்கள் தள்ளி தள்ளி போட்டு வந்திருப்பீங்க, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டே வந்திருப்பீங்க. அந்த செலவுகளை இந்த மாதம் செய்ய வேண்டிய அவசியம் அல்லது அந்த செலவுகளை இந்த மாதம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ செலவுகள் மிகுந்த மாதமாக இருக்குமா என்று கேட்டால் அது ஒன்று மட்டுமே ஒரு காரணமாக அமையாது, நிச்சயமாக வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல போனாக குருவுடைய அதிச்சாரமும் இந்த மாசத்துல நிகழ இருக்கின்றது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது உங்க ராசிக்கு 7ல் இருந்து 8ஆம் இடத்துக்கு செல்கிறார் குரு பகவான். அப்போ கடகராசினியர்களை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்க தொழில் துறையை பொறுத்தவரையில தொழில் நன்றாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், பிசினஸை பொறுத்தவரை நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு சிலர் வந்து பிரான்ச்சஸ் போறதோ இல்ல பிரான்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது, அந்த மாதிரியான புதிய முயற்சிகள் கூட எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ட்ரபிள்ஸ், ஃபண்ட் டிமாண்ட் ஆகட்டும், லோன் பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்ல எழுந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இருந்து வரக்கூடிய ஒரு காரிய தடைகள் தொடர்ந்து இருந்து வந்துட்டு இருக்கும். அந்த தடைகள் எல்லாம் கூட இந்த மாதத்துல கொஞ்சம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் மெயினாக பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இருந்திருக்கும், மறைமுகமான எதிரிகள், அரசாங்க தொந்தரவுகள், ஸோ இதெல்லாம் கூட ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். இதையெல்லாம் கூட கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கின்றது கடகராசி அன்பர்களே. அதே போல வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், ஏற்கனவே நீங்க ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை ஃபர்ஸ்ட் நல்லா கட்டி காப்பாத்திக்கோங்க, அப்படிதான் சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நான் இந்த சமயம் வந்து ஜம்ப் பண்றதுக்கோ அல்லது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கோ இடமாற்றங்களுக்கான காலம் இது நிச்சயமாக கிடையாது. ஆனால் அதை நோக்கி உங்களை புஷ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. ஆகவே வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களே. இடமாற்றங்களாகட்டும் இல்லை வேலை மாற்றங்களாகட்டும் நடைபெறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளது, ஆனால் அதுக்கு வாய்ப்பை கொடுக்காதீங்க. ஸோ இது வந்து இது இன்னும் கூட உங்களுக்கு துல்லியமாக அக்யூரட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொண்டு, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் கடகராசி அன்பர்களே. அதே போல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதம். அதாவது ரத்தம் சம்பந்தப்பட்டது, பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள, சளிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், நுரையீரல்கள், அதே போல் டைஜஷன் ப்ராப்ளம் சம்பந்தப்பட்டதில், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான அக்கறைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு விதமான மனக்குழப்பங்கள், தேவையில்லாத மன பயங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொண்டு தான் சரியான பதில்களை சொல்ல முடியும் கடகராசி என்பர்களே. நிலையான மனக்குழப்பம் அல்லது வந்து கடன் பிரச்சனை, ஒரு தேவையில்லாத பய உணர்வு உங்களுக்கு இருந்து வருமே ஆனால் அதுக்காக உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அதுக்கான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் என்ன என்பதை தேடி கண்டுபிடித்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நிலையான மகிழ்ச்சியும் நிலையான நிம்மதியும் உங்களால் பெற முடியும் கடகராசி அன்பர்களே.
அதே போல வியாதிகள் இருக்கும், அதாவது தொடர்ந்து ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும் என்றால் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். ஸோ உண்மையான மருந்து, உண்மையான மெடிசன், உண்மையான டாக்டர்ஸ் உங்களோட அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. ஸோ வந்து உங்களுடைய பாடி ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்களை பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் இங்கே இருப்பீங்க அப்பா அம்மாலாம் ஒரு 700 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் பேசாமல் இருக்கக்கூடியவங்க திரும்ப பேசுவதற்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் சந்திப்பதற்கும், உறவாடுவதற்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்களே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, ஆனால் அதுக்கான அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஸோ வீட்டில் பெரியவங்க வந்து பேசுறது, இல்லை வந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறது, ஒரு அது ஒன்று சேர்ந்து சமாதானம் பேசி வைக்கிறது, இந்த மாதிரி பெரியவங்களால் நடக்கிறது, ஒரு குருவாக இருந்து நடத்தி வைக்கிறது, இதெல்லாம் உங்கள் லைஃபை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது வம்பு வழக்குகள் கேசஸ் இதாக இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட ஃபேவரபிளாக மாற்றுவதற்கு இந்த அவசியம் நிச்சயமாக உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகையினால பிரிந்த கணவன் மனைவி நிச்சயமாக சமாதானமாக செல்வதோ அல்லது மீண்டும் ஒன்றிணைவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி சேர வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை பார்த்து தான் நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. 12 இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை தருகிறார். ஸோ 10 12 இடத்துக்கு வந்திருந்தாலுமே கூட, புதன் வீட்டில் இருந்தாலுமே கூட, இந்த கடகராசியை பொறுத்தவரையில் அரசியல் முன்னேற்றங்கள் இருக்கும், அரசியல் பதவிகள் உங்களை தேடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அரசியல் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், உங்களுக்கு தேவையான வருமானங்கள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு கடகராசி அன்பர்களே. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர், அரசாங்கம் சார்ந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க யாராலும் கேட்டீங்கன்னா, ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூ சம்மந்தப்பட்ட ரோட் கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட், ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட், அது மட்டும் இல்லை நிறைய டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் சம்மந்தப்பட்டவர்கள், ப்ளூ மெட்டல்ஸ் சம்மந்தப்பட்டவர்கள், கமிஷன் பேசிக்கில் பண்ணக்கூடியவர்கள், இவங்க பேங்க் செக்டர் ஆகட்டும், ஃபைனான்ஸு, அதே போல் ஷோரூம் வச்சு பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வருமானத்தில் இருந்து வரக்கூடிய அல்லது உங்கள் தடைகள், வியாபாரம் வந்து கொஞ்சம் தொழில் மந்தமாக போகுது, இந்த மாதம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா, நிச்சயமாக மந்தமாக போய் இருக்கக்கூடிய தொழில்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு கடகராசி அன்பர்களே. தொழில் மேம்படும், வருமானம் அதிகரிக்கும், தொழில்கள் அதிகரிக்கும். ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமாவை பொறுத்தவரையிலே கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய அதாவது இந்த கலைக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் புதன் சுக்கரன். இந்த புதன் சுக்கரன் இருவருமே 10 இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சந்திக்கிறதுனால சினிமா தொழிலை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கடகராசி நண்பர்களே. நீண்ட நாட்களாக எந்த வாய்ப்புகளுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அந்த வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். ஒரு சிறந்த எதிர்காலத்தை நோக்கிய பயணம் தொடரும், அதாவது அந்த புதிய எதிர்காலத்தை நோக்கிய பயணம் உங்களுக்கு தொடங்கப்படுகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ இந்த பணம் காசு ஃபண்ட் டிமாண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வச்சு நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டு சார் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, முதலீடு போடலாமா அப்படிங்கிறத கேட்டு செய்வீர்களே, அட்வைஸ் கேட்டு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், உங்கள் பணத்தை பாதுகாக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு. ஸோ நாம் இதுவரையிலும் நான் சொன்ன எல்லாமே பொதுவான பலன்கள் ஆகும். இது 100% உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் அல்லது உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு பர்த் சார்ட்டோ இல்லை பிறப்பு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நம்மளுடைய சார்பாக வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கான லிங்கை நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதே போல் நடுவிலே லிங்க் வரும், அந்த லிங்கை பயன்படுத்தி வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப்ங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதை எடுத்து நாங்கள் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வேத முறைப்படி திருக்கணித பிரகாரம் வேத முறைப்படி அதை கையாளி அந்த ஜாதகத்தை எழுதி திருப்பி உங்களை கூப்பிட்டு அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக தெளிவாக தெரிவிப்போம். ஸோ அக்யூரட்டான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி
உங்களுடைய டீட்டெயிலை பதிவு பண்ணுங்க.